நெட்டிவி ஃபார் யூ பார்த்துக்கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். அண்ட் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், வாங்கடே ஸ்டேடியம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இதை தாண்டி அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து, ப்ரோ என்ன ப்ரோ வாங்கடே பத்தி மட்டும் பேசுறீங்க, சேப்பாக் பத்தி பேசுங்க, சேப்பாக் எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு முடிவில் இருந்தேன் சேப்பாக் பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் வேணும் இல்லை, ஏன்னா நல்லா கண்டென்ட் எழுதி தானே போட முடியும், ஏனோ தானு சொல்ல முடியாது இல்லை, அதனால தான் வந்து இந்த ஒரு ரெண்டு நாள் டைம். பட் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மும்பை இந்தியன்ஸுக்கு சேப்பாக் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு மேட்ச் சேப்பாக்ல விளையாடுறாங்க, எஸ்ஆர் கட்சும் அஞ்சு மேட்ச் சேப்பாக்ல விளையாடுறாங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே சேப்பாக் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேப்பாக் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இந்தியால இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டேடியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக்ல ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நீங்க சும்மாவே டாப் ஃபைவ் ஸ்டேடியம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போனீங்கன்னா அந்த அஞ்சு இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக் வந்து வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஸ்டேடியம் அண்ட் ரொம்ப பழமையான ஸ்டேடியமும் கூட, ரொம்ப வருஷமா வந்து ஸ்டேடியம் வந்து இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த ட்ராக் அப்படிங்கிறது, அதாவது பிச் ட்ராக் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்னிங் ட்ராக்காக தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது வந்து சூப்பராகவே வந்து அட்டாக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி, ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி, ஒரு எல் சிவராமகிருஷ்ணன் மாதிரி வேற லெவலான ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் மணிமாறன், ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே சேப்பாக்கோட பீச் அப்படிங்கிறது ஒரு ஸ்பின்னிங் ட்ராக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லாவே டேர்ன் ஆகக்கூடிய ஒரு ட்ராக் தான் வந்து சேப்பாக், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 50,000 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து இந்த மூணு கேலரிஸ் வந்து மூடியே தான் வச்சுருந்தாங்க கடந்த சில வருடங்களாக. பட் இந்த வருஷம் ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு தான் ஆடியன்ஸே அலோடு கிடையாது. ஓகே, இப்போது நம்மளோட சேப்பாக் வந்து எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ சிஎஸ்கே வந்து லாஸ்ட் இயர் சாவ்லாவை எடுத்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக் வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக், ஸோ சாவ்லா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயின் வந்து அந்த டீமில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. பட் ஆனால் போன வருஷம் துரதிருஷ்டமாக வந்து யுஏஇயில் மேட்ச் நடந்துச்சு, சாவ்லா பெருசாக வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவரால். பட் இந்த வருஷம் மும்பை எதற்கு எடுத்தாங்கன்னே தெரில சாவ்லாவை, ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்கில் அவங்களுக்கான மேட்சஸ் வந்து இருக்குது. ஸோ சாவ்லாவை கண்டிப்பாக வந்து மும்பை பயங்கரமாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் 2012 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2012 ஒரு மேட்ச் கூட சேப்பாக்கில் வந்து தோத்ததே கிடையாது. அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப்டர் 2012 அப்படிங்கிறது வந்து சேப்பாக்கில் மட்டும் 100% வந்து இருக்குது. ஸோ எல்லா மேட்சுமே சேப்பாக்கில் விளையாண்ட மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க, வேற லெவல் தான் சீரியஸாகவே. அதே மாதிரி ரோஹித் சர்மா அஸ் அ கேப்டனாக அஸ் அ பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக்கில் ஒரு மேட்ச் கூட தோத்தது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்டு அவருக்கு. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக 2019 ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் அப்போ சகல், எஸ் ஆர்சிபியில் எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்திங்க அப்படின்னா 4 ஓவர் போட்டு அதில் 18 பால் பார்த்திங்க அப்படின்னா டாட் பால் வச்சார். கிட்டத்தட்ட 24 பாலில் 18 பால் வந்து அவர் டாட் பால் வச்சார். ஸோ அப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டேர்னிங் பிச் அப்படின்னு சொல்லிட்டு. 2011 மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் சேப்பாக்கில் ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஆர்சிபி அண்ட் மும்பை இது இவங்க ரெண்டு பேருக்கும் சேப்பாக்கில் நடக்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி 2013 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஓப்பனிங் மேட்சஸ் வந்து எதுவுமே ஜெயிச்சதில்லை. ஸோ இந்த வாட்டி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மும்பைக்கு இந்த சேப்பாக் பிச் எந்த அளவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 முக்கியமான பவுலர்ஸ் தான் வந்து சேப்பாக்கில் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. பியூஷ் சாவ்லா, ராகுல் சகர், அதுக்கப்புறம் வந்து நம்ம குருணால் பாண்டியா, அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஜெயந்த் யாதவ். ஸோ இதில் வந்து 2 முக்கியமான பவுலர்ஸ் வந்து பியூஷ் சாவ்லா அண்ட் ராகுல் சகர். கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் வந்து லெவன்ஸில் வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டேர்னிங் பிச் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே வந்து இவங்க ரெண்டு பேரோட இதுவும் வந்து எடுபடும், ஓகேவா? அண்ட் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சேப்பாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் பிச், ஸோ பெருசாக பேட்டிங் இதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து பேசிகிட்டு இருப்போம். பட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தூரம் எடுத்து வச்சிடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கான மேட்ச் அது எந்த பிச்சாக இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. பட் எந்த டீம் விளையாண்டாலுமே வந்து ப்ராஜெக்ட் ஸ்கோர்
அப்படிங்கிறது சேப்பாக்கெல்லாம் ஒரு 165-170 அப்படி தான் வரும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதே நேரத்தில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சஸ் எங்கே நடத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கிறப்போ ஜெயவர்தன் இருக்கார் கோச் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, இது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா தன்னோட ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸை செட் பண்ணி வச்சுட்டு இப்போ வேற எங்கேயாவது நடத்தினா பிரச்சனை வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் டீம் எப்படி அப்படின்றதுக்கு ஜெயவர்தனை வந்து அந்த இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருப்பார். என்னன்னா, நாங்கள் எல்லா கண்டிஷன்லையுமே விளையாடுற மாதிரி பிளேயர்ஸை தான் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு ஹோம் கண்டிஷன் இருந்தால் தான் விளையாடுவோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எனி கண்டிஷன் எனி ட்ராக்கில் விட்டாலுமே எங்கள் பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க. அது மாதிரி பிளேயர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அது வந்து 100% உண்மைங்க. என்ன தான் வந்து இது டேர்னிங் பிச்சு பெருசாக அடிக்க முடியாது அவுட் ஆயிடுவோம் இதெல்லாம் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மென்ஸ்க்கு இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்டு வந்த பிளேயர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக வேற லெவலில் வந்து அவங்க சரித்திரத்தையே மாற்றக்கூடிய திறமை உள்ளவங்க. ஓகேவா, இப்போ நம்ம சொல்லுவோம் டேர்னிங் பிச்சு ஸ்பின்னருக்கு தான் எடுக்கும்ட்டு, அங்கே ட்ரெண்ட் போல்ட் வந்து 3 விக்கெட் எடுப்பார். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி மும்பைக்கு வந்து எப்பவுமே வந்து நடக்கிற ஒரு கதை தான். ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் அந்த கேமை தான் பொறுத்து இருக்குமே தவிர, ரீசெண்டாக கூட ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருந்தார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிச்சு இதெல்லாம் வந்து நான் கண்டிஷன்லாம் பார்க்க மாட்டேன், அன்னைக்கான கேம் அன்னைக்கான இது நமக்கு எப்படி இருக்குங்கிறது தான் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மும்பைக்கு பெருசாக பூம் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பேரோட ஒரு கொஸ்டின் மார்க் வந்து சேப்பாக்கில் மும்பை திணறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறேன், சேப்பாக்கு அவங்களுக்கு செகண்ட் ஹோம் கிரவுண்ட். அது வந்து நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், பிரித்து எரிஞ்சிருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக சேப்பாக்கில் மும்பையோட ஆதிக்கம் தொடர தான் போகுது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா மற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஆடியன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா சப்போஸ் ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மும்பைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மும்பையில் கிடைக்கிற அந்த சேம் வைப் வந்து தமிழ்நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அதே நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடியன்ஸும் இடையில வந்துட்டு சப்போர்ட் வேறு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிஎஸ்கே அங்கே விளையாடலனாலுமே சப்போர்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக அமையும். பட் இந்த ஆட்டி ஆடியன்ஸே இல்லை. ஸோ பிரச்சனையே வந்து கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு டீம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால இந்த லெவன்ஸில் பெருசாக சேஞ்சஸே வந்து இருக்காது. 5 மேட்ச் சேப்பாக்கில் என்ன லெவன் எடுக்கிறாங்களோ அதுதான், அவங்க நல்லா பண்ணாலும் பண்ணலனாலும் அதுதான் வச்சுருப்பாங்க, அதில் வந்து மாற்றமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சூரியகுமார் யாதவ் ஒரு இஷன் கிஷன் மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் ட்ராக்ல விளையாண்டவர். ஓகேவா, ஸோ இது மாதிரி டேர்னிங் ட்ராக்ல வந்து எந்த அளவுக்கு விளையாடுவார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம பின்னோக்கி போய் அவங்களோட சேப்பாக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா விளையாண்டுருக்காங்க அங்கே. ஸோ அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. உண்மையிலேயே வந்து மும்பை டீம் வந்து ஆதிக்கம் செலுத்த போகுது. ஓகே, இதே நேரத்தில் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்றைக்குமே வந்து பவுலிங்கை நம்புற ஒரு டீம் தான். ஓகேவா, ஸோ சென்னை பிச் மாதிரி ஒரு டீம் வந்து அவங்களுக்கு செமையாக வந்து எடுத்துரைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ரஷீத் கான் அங்கே வந்து இருக்கிறாரு, ஒரு முகமது நபி இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முஜிபுர் ரஹ்மான் வந்து அங்கே தான் வந்து இருக்கிறாரு. ஸோ வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பராக டேர்ன் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே. ஸோ சேப்பாக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இதை தாண்டி விஜய் சங்கர் நடராஜன் மாதிரி ஆட்கள் சேப்பாக்கில் விளையாண்டு பழக்கப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அமையும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தில் சில பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்னிங் பிச்சர்ஸாக தான் இருக்கும். பெருசாக பேட்டிங் பிச்சர்லாம் அங்கே வந்து ரெடி பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கண்டிஷனில் விளையாண்டுக்கிட்டு வர்ற ஆள் தான் வந்து கெயின் வில்லியம்சன். ஸோ அவருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு வந்து எப்பவுமே பெரிய சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான். அதே நேரத்தில் டேவிட் வார்னர் நீங்கள் எப்படி போட்டாலும் அடிப்பார் அவர். ஸோ அது மாதிரி தான் ரித்திவன் சாகாவும் வந்து நிறையா விளையாண்டுருக்காங்க அண்டு அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். இதே நேரத்தில் கேதர் ஜாதவை கண்டிப்பாக லெவன்ஸில் எடுத்துகிட்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்னை பிச் அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பிச், அண்ட் நிறையா சென்னையில் விளையாண்டுருக்காரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேதர் ஜாதவை லெவன்ஸில் கொண்டு வருவாங்க. அண்டு கேதர் ஜாதவ் ஒரு சீசன் அப்படி இருந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அவர் நல்லா விளையாடுற பிளேயர் தான், இந்தியா ஆடின பிளேயர் அவர். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் உணர்ந்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மும்பை யூஸ் எஸ்ஆர்ஹெச் டீமோட அந்த சேப்பாக் அந்த காம்பினேஷன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.